ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க நம்ம சமைக்க ருச்சிக்க சேனலில் இன்றைக்கி கேழ்வரகில் ஒரு இனிப்பு செய்யலாம். அதற்கு நம்ம பச்சை கேழ்வரகு தேவைப்படுது. இது வீட்லேயே மாடி தோட்டத்தில் வளர்த்த கேவுரு. நம்ம நிக்கிதா இன்றைக்கி அறுவடை செய்கிறாங்க. இது நம்ம அடுப்பில் சுட்டி எடுக்கலாம். அடுப்பு நமக்கு இல்லாததுனால இப்போ நம்ம கேஸ் அடுப்பில் சுடுறோம். இது வந்து சூடு இருக்கும்போதே உதுத்தோம்னா அழகாக உதிர்ந்து வந்துடும். இது பட்டப்பட்டான்னு சவுண்டு வரும். வெடிச்சு சிதற சவுண்டு வர்ற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு, சூடு ஆற முன்னாலேயே ஒரு தட்டு வச்சிங்கன்னா நம்ம தேய்ச்சோம்னா எல்லாமே உதிர்ந்துடும். இதில் தூசி எதுவும் விழாது, கேழ்வரகு மட்டும் அழகாக உதிர்ந்து வந்துடும். இது மாதிரி உதுத்தி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இது போல் எல்லாத்தையும் உதுத்தி எடுத்துட்டு ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. இனிப்புக்காக நம்ம சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ சேர்த்துக்கலாம். எனக்கு வெல்லம் கிடைக்கல, இல்லாததுனால இப்போ எமர்ஜென்சி சர்க்கரை போட்டுக்கிறேன். இந்த சர்க்கரை கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. கேழ்வரகு ஈரமாக இருக்கிறதுனால அந்த ஈரத்துலேயே சர்க்கரை கரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் ஆறின பின்னாடி சாப்பிடுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். சூப்பர் சூப்பர். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வணக்கம்.